வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, வெற்றிகரமாக 33 நாட்கள் பிரம்மச்சரியம் கடந்து 33வது நாள் இருக்கிறோம். பல சகோதரர்கள் மன உறுதியோடு பிரம்மச்சரிய பயணத்துல கடந்து வந்துட்டு இருக்கீங்க. இந்த ஒரு மாத காலம் நம்முடைய ஆற்றலை நமக்குள்ளாக சேமித்து வைத்து, உண்மையிலேயே ஆண்மகனாக, ஒரு ஆண் அப்படிங்கிற ஒரு 30 நாள் ஆச்சு பிரம்மச்சரியம் கடந்தாதான் அவன் ஆண்மகனே, இல்லைன்னா அவன் ரொம்ப பலவீனமான ஒரு நிலைதான் ஆச்சுங்களா. ஒரு மாதத்தை தாண்டிடணும், அப்புறம் தான் ஒரு ஒரு ஆண்மகனுக்கான ஒரு மனநிலையும் ஒரு சிந்தனையும் கொஞ்சம் கொஞ்சமா ரிக்கவரி ஸ்டேஜே வரும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கிற இந்த ஆற்றல மன உறுதியோடு, சிந்தனையை கீழ்நிலையில் சென்று விடாது, உயர்ந்த விஷயங்களை சிந்தித்து, முத்திரை பதித்தல் போன்ற நல்ல நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்தி வந்து பாத்தீங்கன்னா உறுதியா வந்துடணும் ஆச்சுங்களா. 144 நாட்கள் சேலஞ்சு போயிட்டு இருக்குது, கிட்டத்தட்ட 30 நாள் கடந்திருக்கிறோம். மிகப்பெரிய பொறுப்பு. இந்த சமயத்துல உஷாரா இல்லைன்னா ஒரு நாளும் அது, இதுல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல்லி லோடெட் மிஷின் கன் மாதிரி ஆச்சுங்களா, ஒரு ஒரு துப்பாக்கி தோட்டாக்கள் நிரப்பப்பட்ட துப்பாக்கி மாதிரி இருக்கீங்க. அமைதியாக ஆற்றலை சரியான வகையில டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணுவதற்கான பயிற்சிகளை செய்து கொண்டு, மனதை எப்போதும் இறைவனின் பாலும் உங்கள் வேலையின் பாலும் கடமைகளின் பாலும் வைத்துக் கொள்ளுங்க. சோ உறுதியா ஒரு 48 நாள் எல்லாம் தாண்டிட்டா அதுக்கப்புறம் ரொம்ப எளிமையாயிரும், ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது. வாழ்க வளமுடன். நிறைய கேள்வி பதில்கள் இருக்கு, வேக வேகமா பார்த்துட்டே வந்துடலாமுங்க. வாழ்க வளமுடன். செல்போன் என்று கண்டுபிடிக்கப்பட்டதோ, செல்போன் என்று கண்டுபிடிக்கப்பட்டதோ அன்றே எல்லாம் முடிந்து விட்டது. இதற்கு முன் டிவி, மேகசின்ஸ், பேப்பர்ஸ் பார்த்து சுய இன்பம் செய்து கொண்டு இருந்தேன். செல்போன் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கண்டுபிடித்ததால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதற்கு முன் டிவி, பேப்பர், மேகசின் பார்த்து சுய இன்பம் செய்து கொண்டு இருந்தேன். என் வாழ்க்கை தொலைந்து விட்டது பிரதர். நான் பிறந்ததே வேஸ்ட் பிரதர். மொபைல் அடிக்ஷன், செவரல் அடிக்ஷன் டு மீ சின்ஸ் 11 இயர்ஸ். மோர் டேமேஜ் டு மை லைஃப். கழுத கெட்டா குட்டி சுவர், அது போல என் வாழ்க்கை மாறிவிட்டது. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. விட்டில் பூச்சி கதையை போல ஆச்சுங்களா, யோசிச்சு பாருங்களேன். ஒரு விட்டில் பூச்சி, அந்த மழை காலங்கள்ல நமக்கு தெரியும், அந்த டியூப்லைட்டை சுத்தி 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 போய் அதுல இருக்கு, அது அந்த வெளிச்சத்துல ஒரு இன்பத்தை அது கண்டுபிடிச்சு ரக்கையெல்லாம் விழுந்து மரணம் அடைஞ்சு காலையில பாத்தீங்கன்னா நல்ல கீழே விழுந்து கொத்து கொத்தா கிடக்கும். அது மாதிரி மனிதர்கள் இப்ப மொபைல் போனை பார்த்துட்டு சாகும் வரை மொபைல் போன் பார்க்கும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. குடும்பங்கள் போய், ஆற்றல் போய், பலவீனமாகி அப்படியே சுய இன்பம் செஞ்சு செஞ்சு செத்து விழும் வரை அந்த மொபைல் போனை பார்த்து பார்த்தே ஆற்றல் விரயத்துல விழுந்துருவாங்களாட்டு. போறப்போக்க பார்த்த விட்டில் பூச்சிக்கும் நமக்கும் என்னங்க வித்தியாசம் இருக்கு, யோசிச்சு பாருங்க. அதே விட்டில் பூச்சி ரக்கையை இழந்து கீழே புழுவை போல கீழே கிடக்குது. இதுவே ஒரு புழு, ஒரு புழுதான் என்ன பண்ணுது தெரியுங்களா, யோசிச்சு பாருங்க. ரக்கை, இறைவன் வந்து பறக்கிறதுக்கு ரக்கை கொடுத்துருக்கிறான், அந்த வாழ்வை அனுபவிக்க இறக்கைகளை கொடுத்து படைத்த அந்த விட்டில் பூச்சி டியூப் லைட் அப்படிங்கிற வெளிச்சங்கிற இன்பத்துல மயங்கி விழுந்து செத்து போகுது. இதே ஒரு புழுதா தன்னை சுத்தி இந்த வெளி மயக்கத்துல எல்லாம் நான் சிக்க மாட்டேன், நான் உறுதியா நிலைப்பேன், எனக்குள் நான் நிலைப்பேன் அப்படின்னு உறுதி எடுத்து தன்னை சுற்றி ஒரு கூடு கட்டி கொண்டு கூட்டு புழுவாக தன்னை அப்படியே ஒரு தவத்தில் ஆழ்த்தி 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 இருக்கும்போது என்ன ஆகுதுங்க, அந்த ஒரே புழு, அந்த புழு, அந்த கூட்டு புழு பிச்சுட்டு ரக்கை முளைச்சு வெளியில வந்துருது. அது மட்டுமா நடக்குது, அந்த கூட்டு புழு தான் தவம் செய்த காரணத்தினால், அந்த கூட்டுக்குள்ளேயே ஒடுங்கி ஒடுங்கி தவம் செய்த காரணத்தினால் அதுக்கு கிடைச்ச கிஃப்ட் ரக்க, அதே போல சமுதாயத்துக்கு கிடைச்ச கிஃப்ட் பட்டு நூல் பாத்தீங்களா. அது தனக்கும் ஒரு பெனிஃபிட்டை உருவாக்கி கொள்ளுது, அதே சமயத்துல இந்த சமுதாயத்திற்கும் பட்டு நூலையும் கொடுத்துருது. அது மாதிரியே நாம யோசிக்கணும், இறைவன் ரக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் இது போல இந்த டியூப்லைட் பின்னாடி போய் ஒளிஞ்சு அழியணுமா, இல்ல ரக்கையே இல்ல ஒண்ணுமே இல்ல வெறும் புழுவாவே இருந்தா கூட நமக்குள்ளாக ஒடுங்கி தவமாற்றி ஆற்றல் விரயம் செய்யாது, அமைதி அடைந்து தவமாற்றி தவமாற்றி தனக்கும் நன்மை செய்து தன் உடலையும் மனதையும் மேம்படுத்தி அதே சமயத்துல சமுதாயத்துக்கும் நன்மை போல பட்டு நூலை போல நன்மையையும் கொடுக்கலாமா, நம்ம தான் முடிவு பண்ணணும். விட்டில் பூச்சியாட்ட போகணுமா, பட்டு பூச்சியாட்ட மாறலாமா, யோசிச்சு பாருங்க. இயற்கையில எவ்வளவு உதாரணம், ஒரு கோழிக்கு தெரியும் முட்டைன்னு ஒண்ணு இருந்தா அது மேல உட்கார்ந்து அடகாக்கணும், அப்பதான் அது பொறிக்கணும்.
அது போல உயிரணுக்கள் அப்படின்னு நம்ம உடல் இருந்தா அதுல உட்கார்ந்து தவமாற்றணும் ஆச்சுங்களா. ஆற்றலை நமக்குள்ளாகவே சுவர செய்து கொண்டே தவத்தில் நிலைக்க 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 சித்துக்கள் வர ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா. சத்த முதலைந்தும் தன் வழிதான் சாரில் சித்துக்கு சித்தன்றி சேர்விடம் வேறுண்டோ அப்படின்னு திருமூல சொல்வார். எவ்வளவு ஆழமான கருத்து பாருங்க. சத்தம் முதலைந்தும், சத்தம் முதல் சத்தத்திலிருந்து ஐம்புலன்கள் வழியா வெளியேற அனைத்து ஆற்றல்களுமே தன்னுடைய வழியிலேயே சாரும் போது, தவத்தில் அமர்ந்திருக்கும் போது சித்துக்கு சித்தன்றி சேர்விடம் வேறுண்டோ அப்படிங்கிறார். பாத்துக்கோங்களேன் எவ்வளவு எளிமையா நீங்க சித்தரா மாறுறதுக்கு பாதை சொல்லிட்டாரு. ஆகவே இந்த மொபைல் போன் அப்படிங்கிற இந்த டியூப் லைட்டை மரணம் அடையும் வரை நாய்க்கு கிடைச்ச எலும்பை போல் அதை பார்த்து 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 பலவீனம் அடையாதீர்கள். மனிதனுக்கு அறிவு இருக்கு. மனிதனால் இதெல்லாம் நீங்க கேட்கறீங்க, இந்த சேனல் பாக்குறீங்க, நம்ம பேசுறதெல்லாம் கேட்கறீங்க. உங்களால முடியலன்னா வேற யாருனால முடியும்? இந்த அளவுக்கு இறைவன் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து, இவ்வளவு அறிவையும் கொடுத்து, இவ்வளவு நாலேஜையும் கொடுத்து, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையையும் கொடுத்திருக்கும் போது உங்களால முடியாம போனா வேற யாருனால முடியும்? எந்த பிறவியில நீங்க மேல வர முடியும்? இறைவா உங்களுக்குள்ள இருக்கிற ஈசனே, ஈசன் தான் உங்களை காப்பாத்தணும். அதுக்கு நீங்க அந்த இன்பு மயக்கத்தெல்லாம் விடணும். முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. முயற்சி சாதாரணமா வராது. நீங்க ஒரு ரொட்டீன் உருவாக்குங்க, உங்களுக்கான ஒரு ரொட்டீன் உருவாக்குங்க. இதுக்கு என்னன்னா நமக்கு ஒரு பொறுப்பு இல்லாம போயிருது ஆச்சுங்களா. இந்த வேலை இல்லை அப்படியே சுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு இல்லாம நான் இதை செய்யணும், இத்தனை மணிக்கு நான் இது செய்யணும், இத்தனை மணிக்கு நான் இது செய்யணும். ஒரு கமிட்மெண்ட்ஸ் உருவாக்கிக்கோம், உங்களுக்கான ஒரு கமிட்மெண்ட்ஸ் உருவாக்கிக்கோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே பழக்கமா மாறும். எப்படி வந்து பல்லு வளர்க்கறது, நம்ம ஸ்கூல் போயிட்டு இருக்கீங்களா, பல்லு வளர்க்க சொல்லி 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 பழக்கணும்னே அது ஒரு வேலையாவே இருக்காது, அது ஒரு பழக்கமா மாறிடும் ஆச்சுங்களா. சோ பல் துளக்குவதுங்கிறது ஒரு பழக்கம், குளிக்கிறதுங்கிறது ஒரு பழக்கமா மாறிடும். சோ அதை நம்ம வேலையை கன்சிடர் பண்றதுல தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிடும். அது மாதிரியே டெய்லி ரொட்டீனை பழக்கமா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நல்ல பழக்கங்களை உருவாக்க முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணுங்க. எடுத்தோடனே நான் இமயமலை தாண்டி குதிச்சிருவேன்னு யோசிக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு புது பழக்கம், இன்னைக்கு இந்த விஷயத்தை செஞ்சிருவேன், இன்னைக்கு இந்த விஷயத்தை செஞ்சிருவேன், இத்தனை மணிக்குள் இதை செய்வேன், நான் இந்த சமுதாயத்துக்கு இது செய்வேன், நான் டெய்லி ஒரு அஞ்சு மரங்களுக்கு தண்ணி ஊத்துவேன், நான் டெய்லி நான் ஒரு நாலு பேருக்கு உணவு கொடுப்பேன், ஏதாவது ஒரு விஷயங்கள்ல டெய்லி இந்த காலையிலயும் மாலையிலயும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வருவேன், ஏதாவது ஒரு விஷயங்கள்ல ப்ரொடக்டிவாக உங்களுக்கும் உள்ள ஒடுங்குற மாதிரி இருக்கணும். அதே சமயத்துல நீங்க இந்த நீங்க பண்ற விஷயம் சமுதாயத்துக்கும் பயனுள்ளதா இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்துல இருக்கும் இடத்துல இருந்து கொஞ்சம் வெளியில வாங்க சரிங்களா, கொஞ்சம் வெளியில வாங்க. அதான் ஒரு கண்ணதாசன் பாடல் ஒண்ணு வரும், உங்களுக்கு தெரியும், பலருக்கும் தெரியும். பரமசிவன் கழுத்துல பாம்பு இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சதுதானே. பரமசிவன் கழுத்துல பாம்பு இருக்கும், அதை பார்த்து கழுகு வந்து கேக்குது. கழுகு கழுகு இருக்குது வந்திருக்குது, சிவனை பாக்குறதுக்கு வந்திருக்குது. அந்த கழுகை பார்த்து அந்த பாம்பு கேக்குது, என்ன கேக்குது? பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா அப்படின்னு ஆச்சுங்களா. எப்படி பாருங்க, சிவனோட கழுத்தில் இருந்ததுனால பாம்பு கருடனை பார்த்து தைரியமா கேக்குது. இல்லைன்னா கழுகு கண்டு இந்த கருடனை கண்டெல்லாம் பாம்பு பொந்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு தெரியும் ஆச்சுங்களா, கொத்திட்டு போயிருவாங்க, இறைய எடுத்துருவாங்க. ஆனா சிவன் கழுத்தில் இருந்ததுனால அந்த பாம்பு கருடனையே பார்த்து கேள்வி கேக்குது, கருடா சௌக்கியமானு. அதுக்கு கருடன் என்ன சொன்னாரு, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, நீ மவனே நீ சிவனை விட்டு இறங்கி வந்த முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி நம்ம நமக்குள்ளாக அந்த ஈசனை காத்து கொண்டிருக்கும் போது, நம்ம பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் நிலைத்து கொண்டிருக்கும் போது, ஈசனே நம்மோடு இருக்கும் போது, நாம் நம்மை விட எவ்வளவோ மேல்நிலையில் இருப்பவர்கள், எவ்வளவோ நம்முடைய எது நமக்கு மரணத்துக்கு காரணமாக இருக்கும் யமனை பார்த்து கூட அடே எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்க முடியும். ஏன்னா சிவத்தை நம்ம காத்துட்டு இருக்கும் போது அவன் எல்லாத்துக்குமே உயர்ந்தவன் இல்லையா. அப்போ சிவம் நம்முடைய உயிரணுக்களை தான் நான் சொல்றேன் புரிஞ்சுதுங்களா, நம்முடைய உயிரணுக்களை தான் நான் சொல்றேன். ஏன் ஏன் நம்ம முன்னோர்கள் வந்து சிவலிங்கத்தை கட்டி ஆறு தழுவி இறைவா 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 என்னை காப்பாத்து காப்பாத்து ஏன் அப்படி சொன்னாங்க? யோசிச்சு பாருங்க, உயிரணுக்கள் நம் உடலில் சிவமாக இருப்பதே நம்முடைய ஆண் உறுப்பின் வடிவமே சிவமா காட்டியிருந்தாங்க முன்னோர்கள். யோசிச்சு பாருங்க, இறைவா காப்பாத்து அப்படின்னு அந்த சிவத்தை கட்டி நீ என்னை விட்டு போயிடாத, என்னை விட்டு போயிடாத இறைவா அப்படின்னு. இறைவன் போறதுக்கான பாதைகள் எல்லாம் என்ன? ஐம்புலன்கள் வழியில் ஆற்றல் நிறையமாய் போறதுதான் அதுக்கு முக்கிய காரணம், இந்த மொபைல் தான். புரிஞ்சுதுங்களா, மொபைல்னாலதான சுய இன்பத்துக்குள் சிக்கிறோம், மொபைல்னாலதான ஆற்றல் பெரியமாகுது, மொபைல்னாலதான ப்ரொடக்டிவிட்டியே எதுவுமே செய்ய முடியாம இருக்குது. அதே மொபைல்னால நல்ல கவனிங்க, அதே மொபைல்னால இப்ப மொபைல் தான் கருடன் வச்சுக்கோங்க, மொபைல் தான் கருடன் வச்சுக்கோங்களேன். இப்ப நம்மளுடைய ஆற்றல் தான் வந்து பாம்புன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு, சிவம்ங்கிற பிரம்மச்சரிய ஒழுக்கத்துல நிலைச்சு அந்த நம்முடைய ஆற்றலை வைத்துக்கொண்டு அந்த மொபைல பாத்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து அந்த மொபைல் இருந்து நல்ல நல்ல விஷயங்களை எடுத்து ப்ரொடக்டிவிட்டியா நீங்க செய்ய முடியும். அதுல நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. கருடா சௌக்கியமாங்கிற மாதிரி மொபைல் போன்ல இருக்கிற நல்லதெல்லாம் நம்ம பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்துல பிரம்மச்சரியத்தை இழந்ததுக்கு அப்புறம் இழந்து மொபைல் போனை பார்த்துட்டு இருந்தோன்னு வைங்க, சிவத்தை இழந்ததுக்கு அப்புறம் வெறும் பாம்பு மட்டும் மொபைலை பார்த்துட்டு இருந்தா என்ன ஆகும்? கரடன் கொத்திட்டு போயிடும். இதுதான் நிலைமை. புரிஞ்சுதுங்களா? நீங்க பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு உங்களுக்குன்னு ஒரு ஒரு லட்சியம் உங்களுக்குன்னு சில விஷயங்கள் எல்லாமே வச்சிருக்கும் போது, இந்த காலத்துல இருக்கிற ஏஐ டெக்னாலஜி மூலமா 10 பேர் செய்யற வேலை நீங்க ஒரு ஆளா செஞ்சு சுய தொழில் செஞ்சிடலாம். எவ்வளவு வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது, எவ்வளவு வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது, யோசிச்சு பாருங்க. நீங்க அதுக்கு வாய்ப்பே தெரியணும்னாலே நீங்க பிரம்மச்சரியத்துல நிலைச்சிட்டு இருக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சு வந்து யூடியூப்ல எவ்வளவோ வாய்ப்புகள் வருதுல்ல, நல்ல விஷயங்களும் வருது. அந்த நல்ல விஷயங்களை நீங்க எப்ப பயன்படுத்த முடியும்? நீங்க பிரம்மச்சரியத்துல சிவத்தை புடிச்சிட்டு இருந்தீங்கன்னா மொபைல் போன் அப்படிங்கிற கொடூரமான விஷயம் கூட உங்களுக்கு நண்பனா மாறிடும், கருடன் கூட நண்பனா மாறிடும். அதே நீங்க பிரம்மச்சரியத்தில் நிலைக்காமல் தவறி விழுந்ததுக்கு அப்புறம் சிவத்தை விட்டுட்டீங்கன்னா மொபைல் உங்கள் கருடனா மாறி உங்கள் வாழ்க்கையை இழுத்து முடிச்சு கட்டிடுவோம் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. சரியா? வாழ்க வளமுடன். பயன்படுத்த அதே மொபைல் தான் இப்ப நம்ம பேசுறதை கேக்குறீங்க, அதே மொபைல் தான் எத்தனை சித்தர் பாடல்கள் இருக்கு, அதெல்லாம் எப்ப உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்? நீங்க பிரம்மசரீரத்துல நிலைக்கணும். நீ எதனால ஒரு கமிட்மெண்ட் எடுத்துக்கோங்க. தானே அருளால் சிவயோகம் தங்காது. நான் எவ்வளவு வேணாலும் சொல்ல, ஒரு அம்மா அங்க உட்காந்துட்டு ஒரு குழந்தைய பார்த்துட்டு தங்கமே செல்லமே மயிலே குயிலேன்னு சொல்லிட்டே இருந்தா அந்த குழந்தைக்கு வயிறு நம்பிடுமா? இல்ல அவங்க அம்மா பிரியாணி சாப்பிட்டு வருவார், பிரியாணி சாப்பிட்ற பார்ப்பார், கொய்யப்பழம் சாப்பிட்ற அந்த அம்மா சாப்பிட்டே இருந்தா அந்த குழந்தைக்கு வயிறு நம்பிடுமா? அது மாதிரி நான் இங்க உட்காந்துட்டு பிரம்மசரீரத்துல நினைச்சிருங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆயிருமா? ஆகாது. அந்த குழந்தை வாய்க்குள்ள போய் வயிற்றுல இறங்கணும். அது மாதிரி நீங்க பிரம்மச்சரியத்துல இதெல்லாம் உள்வாங்கிட்டு நீங்க பிரம்மச்சரியத்துல நிலைச்சு அப்ப நீங்க வலிமை அடைஞ்சாதானே அதை உணர முடியும். இல்லைன்னா பேசுறதுலயும் பண்றதுலயும் பெற்ற தாயாக இருந்தாலும் அந்த நிலைமைதான். கீழே நான் எல்லாம் என்ன வெறுத்துரும்பு ஆச்சுங்களா? ஆகவே மொபைல் போனுங்கிறது அடிக்ஷன் தான், மொபைல் போனுங்கிறது பெரிய அடிக்ஷன் தான், மொபைல் கத்திங்கிறது ஆபத்தான விஷயம் தான், அருவாளுங்கிறது காபத்தான விஷயம் தான். ஆனா அதே கத்தியை வச்சுதான் உணவும் சமைக்க முடியும். அதே அருவாளை வச்சுதான் எவ்வளவோ பயனுள்ள விஷயங்களை ஒரு 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 இளநீ வெட்டுறதுனா கூட வெட்ட முடியும் ஆச்சுங்களா? சோ நம்ம கையில நம்ம பயன்படுத்த நமக்குள்ள சிவத்தை காத்துட்டு இருந்தோம்னா, நம்மளால பிரம்மசரீரத்துல நிலைச்சிட்டு இருந்தோம்னா, ஒழுக்கத்துல நிலைச்சிட்டு இருந்தோம்னா நமக்கு அவை உதவியாக மாறிவிடும். நமக்கு எதிர்தான் ஒரு கத்தி, நமக்கு எமன் தான் குத்திட்டா வச்சுட்டு போயிடும். ஆனா அந்த கத்தி நமக்கு பயன்படும். எப்போ கொஞ்சமாச்சும் அறிவும் தெளிவோடு இருக்கையில பைத்தியத்துக்கிட்ட கத்தியை கொடுத்து என்ன ஆகும்? தன்னையவே கிழிச்சுக்கும். இப்ப சுயங்கம் பண்ணிட்டு இருக்கிறவங்கள தன்னையவே கிழிச்சுட்டு வந்திருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க, தன் கையில என்ன சிக்கினாலும் நம்மளை கொண்டுட்டு போய் அந்த டிராப்லயே தள்ளி விட்டுரும் ஆச்சுங்களா? ஒழுக்கத்துல நிலைக்கலாம் செக்குன்னு தெரியாது, சிவலிங்கம்னு தெரியாது. நீங்க மொபைல் பேப்பர் பார்த்தே ஆற்றல் விரையும் பண்ணாலும் நீங்க மொபைல் பார்த்தா தடுக்க முடியுமா சொல்லுங்க? புரிஞ்சுக்கோங்க, நீங்க 48 நாள் கடந்தே ஆகணும், வேற வழியே கிடையாது. அதுக்கு புதிய புதிய ரொட்டீன்களையும் கமிட்மெண்ட்டுகளையும் உருவாக்கி கொள்ளுங்கள். இருக்கும் இடத்திலிருந்து விலகி போங்க, சிவத்தை உங்ககிட்ட காத்துக்கோங்க. இல்லைன்னா பாக்குறது எல்லாமே உங்களுக்கு யமன் தான். யமன் எங்கிருந்தோ வர வேண்டியது இல்லை, யமன் தான். எல்லாமே யமனா மாறிடும். சிவன் நம்ம கூட இல்லைன்னா எல்லாமே யமனா மாறிடும். பாக்குற எல்லாமே யமனா மாறிடும். ஒரு பேப்பர் துண்டுல ஒரு சின்ன பெண் படத்தை பார்த்தாலே நமக்கு யமனா மாறிடும் ஆச்சுங்களா? புரிஞ்சுக்கோங்க. சோ நீங்க பிரம்மசரீரத்துல நிலைச்சுதான் ஆகணும். அதுக்கு நிலைச்சா மட்டும்தான் பாக்குறது எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டா மாறும். நீங்க பிரம்மசரி ஒழுக்கத்துல நிலைக்கலைன்னா பாக்குறது எல்லாமே யமனா மாறும், அது மொபைல் போனும் சேர்ந்துதான். சரிங்களா? வாழ்க வளமுடன். அடுத்து சகோதரர் பயிற்சிகளில் இருந்து சில பல கேள்விகள் கேட்டிருக்காரு, வேகமா படிச்சிடலாங்க. காந்த தபம் வாரத்திற்கு ஒரு முறை மட்டுமே பண்ணினால் போதுமா? கண்டிப்பா ஒரு நம்ம காந்த தபம் பண்றீங்கல்ல, உங்களுக்கு ஒரு முறை பண்ணினாலே உங்களுக்கு இனஃபா இருக்கு, போதும். ரொம்ப பண்ண டெய்லி பண்ண எனக்கு ஓவர்லோடா இருக்கு. காந்த தவங்கிறது ஆற்றலை வந்து நம்ம அபரிமிதமா விரிச்சிடறோம். அப்போ எனக்கு அது அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு தடவை பண்ண போதும். உங்கள் உடலின் மொழியையும் கேட்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது, தவத்தில் காந்த தவத்தில் பிரபஞ்சம் அளவுக்கு விரிவடையும் போது பிரபஞ்சத்திலிருந்து எல்லா ஆற்றலும் நம்ம முதுகு தண்டுக்கு கொண்டு வர மாதிரி பாவனை செய்யணுமா? இல்லைங்க. நீங்க வந்து நம்ம உடலிலிருந்து நம் காந்த ஆற்றலை உடலில் இருந்து நம்முடைய ஆறாக்கு நம்ம உடலை சுத்தியே வந்து காந்தம் இருக்கு. கையில வச்சு பார்த்தாலே தெரியும், ஜீவகாந்தம் நமக்கு தெரியும். இதை தாண்டி நம்ம மனதின் உதவியாக நம்முடைய காந்த ஆற்றலை விரிச்சு எடுத்துட்டு போகையில என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, வான்காந்தத்து கூட கலந்துருது ஆச்சுங்களா? வான்காந்தத்தோடு கலந்த உடனே நம்ம பிரபஞ்சமா விரிய ஆரம்பிச்சிருவோம். விரிஞ்சு சுருங்கி நம்ம இது போல தவமாற்றிட்டு இருக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா, வெளி உலகத்துல நமக்கு எல்லா விதமான வசியங்களும் வேகமா நடக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஆற்றல் அப்படிங்கிறது வந்து நமக்கு இயல்பாகவே தேவைப்படும் போது உள்ள லோடாக ஆரம்பிச்சிடும். புரிஞ்சு சீக்கிரம் லோட் ஆகும். எப்படின்னா, ஒரு பாத்திரத்துல தண்ணி கம்மியா இருக்கையில
இன்னொரு பாத்திரத்துல தண்ணி அதிகமா இருந்துச்சுன்னு வைங்களேன். சோ அப்போ நீங்க வந்து அது ஒரு உள்ள ஒரு பைப் மாதிரி ரெண்டு பாத்திரத்துக்கு இடையில ஒரு கனெக்ஷன் பண்ணிட்டீங்க காந்த திரவத்து மூலமா. அப்ப நீங்களே ஆட்டோமேட்டிக்கா கவனிக்கலாம் இந்த பாத்திரத்தின் தண்ணியின் அளவுக்கு இந்த பாத்திரத்தின் தண்ணியின் அளவுக்கு அது தானா டேலி ஆகும் ஆச்சுங்களா. சோ அது எப்படி ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க குழி இருக்கிறதுனால இது இருக்கிற தண்ணி இங்க லோட் ஆயிருக்கு ஆச்சுங்களா. அப்போ நம்மளுடைய ஆற்றல் எப்பெல்லாம் குறையுதோ அப்பெல்லாம் வந்து நமக்கு வான்காந்தத்திலிருந்து சப்ளை ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா. வாழ்க வளமுடன். பிரணவதவத்தில் மூச்சை கவனிக்கும் போது மூச்சு போயிட்டு வருது எனக்கு தெரிய மாட்டேங்குது. வாழ்க வளமுடன். அது நீங்க தெரியலன்னா கொஞ்சம் அழுத்தமா கவனிங்க. அது வந்து பெஸ்ட் ஸ்டார்டிங் டவுன் தானே. கொஞ்சம் மூச்சுக்கு கொஞ்சம் அதிகமான அழுத்தம் கொடுத்து ஆரம்ப கட்டத்துல சுவாசத்தை கவனிச்சு பழகுங்க. நாளாக நாளாக அந்த உணர்வுகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அடுத்தது மூலாதார தவம் டெய்லி நைட் பண்ணணுமா இல்ல நமக்கு டயர்டா இருக்கும்போது மட்டும் பண்ணா போதுமா. மூலாதாரத்துல நம்ம வந்து வேகம் தனித்தல் தவம் செய்யறோம் அப்படிங்கும் போது மாதவிடாய் அடைந்த பெண்கள் பக்கத்துல இருக்கையில இல்ல பிணத்தின் அருகில் இருக்கும்போது அல்லது வந்து சில உயிரினங்களின் அருகில் இருக்கும்போது நோய் நொடிகள் வந்தவங்க கிட்ட இருக்கும்போது நமக்கு ஆற்றல் அபரிமிதமா குறையிற மாதிரி இருக்கும்போது மூலாதார தவத்துல இருக்கலாம். அந்த தவம் வந்து வாரம் ஒரு முறை இருந்தா கூட போதும். இல்லைன்னா உணவு சாப்பிட்டு உறங்கறதுக்கு போறதுக்கு முன்னாடி மூலாதாரத்துல இருந்து தவம் ஆற்றலாம் சரிங்களா. சோ அந்த தவம் வந்து தலைவலிக்கிற மாதிரி இருக்கு காய்ச்சல் வர மாதிரி இருக்கு இது போல சூழ்நிலைகள் எல்லாம் மூலாதாரத்துல வேகம் தனித்தல் தவத்தை நம்ம ஆழ்ந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாழ்க வளமுடன். குளிக்கும் போது உடம்ப தேய்ச்சி குளிக்கிறதுனால உணர்வு வர்றதுனால விபாசன தவம் மாதிரி அதை பண்ணலாமா? கண்டிப்பா ரொம்ப தேய்ச்சி குளிப்பீங்களே என்ன தேய்ச்சி குளிச்சுட்டு இருப்பீங்க அது நீங்க விபாசன தவம் மாதிரி நம்ம பண்றோம்ல விபாசன தவமே நீங்க பண்றீங்கல்ல. உடலில் இருக்கும் உணர்வுகளை நம்ம கவனிக்கிறோம் குளிக்கும் போதும் உணர்வுகளை கவனிக்கிறோம். இதை நம்முடைய திருமூலர் காயத்ரி தவம்னு சொல்லியிருக்காங்க. காயத்ரி தவத்தை நீங்க செய்யறீங்க அப்படின்னா ஆழ்ந்து நீங்க அதை எப்ப வேணாலும் செய்யலாம். தன்னுணர்வோடு எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்பெல்லாம் செய்யலாம் வாய்ப்பு கிடைக்கல சரிங்களா. வாழ்க வளமுடன். குளிக்கும் போதும் தாராளமா பண்ணலாம். ஆனா எல்லா வேலையும் செய்யும் போது எப்படி தவமாக மாற்றுவது? மனசு பின்னாடி ஓடாம இருந்தாலே சரிங்களா, மனசு பின்னாடி ஓடாம இருந்தாலே இன்பத்தை நோக்கி ஐம்புலன்கள் வழியில வெளியில ஓடாம இருந்தாலே எந்த வேலை செய்யும் போது அது தவமா மாறிடும். நீங்க ஒரு ஒர்க் பண்றீங்க அப்ப நீங்க பக்கத்துல எதையாச்சும் ஒன்னு பாத்துட்டே ஒர்க் பண்றீங்கன்னா அது தவம் இல்லை. ஒரு ஒர்க் பண்றீங்க அந்த ஒர்க் மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது தவமா மாறிடும். புரியுதுங்களா வித்தியாசம்? நீங்க ஒரு வண்டி ஓட்டுறீங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க ஒரு பாட்டு கேட்டு வண்டி ஓட்டுறீங்கன்னா அது தவம் இல்லை ஆச்சுங்களா. வண்டி ஓட்டுறீங்க வண்டி மட்டும் ஓட்டுறீங்க மனசுல எந்த எண்ணம் வந்தாலும் வண்டி மட்டும் ஓட்டுறீங்கன்னா அது தவமா மாறிடும். புரியுதா பாருங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது கூட்டமான இடத்துக்கு போகும்போது ஆற்றல் விரயம் ஆகாமல் இருக்க நாம் என்ன செய்யலாம்? அருள் காப்பு போட்டா ஆகாம இருக்குமா? வேற வழி ஏதாவது? கூட்டமா இருக்கிற இடத்துக்கு போயிலும் இந்த மூலாதார தவம் இந்த சாந்தி தவம் சொல்லுவாங்க. அதே மாதிரியே வேகத்தை தணிக்கும் தவம் நீங்க கூட்டத்துக்கு போகும்போது தாராளமா செய்யுங்க. நீங்க நேர்ல மீட் பண்ணிருக்கும் போதோ என்னை பார்த்துருக்கும் போதோ ருத்ராட்சம் கொடுத்துருப்பா அதை வந்து நீங்க மூலாதாரத்துல வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சமயங்கள்ல உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். வாழ்க வளமுடன். சாப்பிட்டு வர்ற எனர்ஜி நாம எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருக்கிறதுனால உடல்ல சேவ் ஆகுமா இல்ல வேஸ்ட் ஆகுமா? சாப்பாடு குறைவா சாப்பிடுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கன்னா, நீங்க சாப்பிட்டு வர்ற எனர்ஜி வந்து திருமூலரை எப்படி சொல்லியிருப்பாருன்னா, நம்ம சாப்பிட்டு இல்ல ஐம்புலன்கள் வழியில தண்ணீர் குடிச்சு காற்றின் மூலமா உறங்கி எந்திரிச்சா ஒரு எனர்ஜி வருது இல்லைங்களா, அந்த வான்காந்த எனர்ஜி, தவம் செய்யறது மூலமா வர்ற எனர்ஜி, எல்லா எனர்ஜியுமே மூன்று நாள்ல வந்து மூன்று நாள்ல உடல்ல உயிரணுக்களை மாற்றம் அடையுது. மூன்று நாள்ல மாற்றம் அடையுது. அப்புறம் தவத்துல இருந்தீங்கன்னா அதிகமான நேரம் தவத்துல இருந்தீங்கன்னா அது உடலிலே கலந்துடும், எனர்ஜைஸா மாறிடும், சித்துக்களா மாறிடும், ஆற்றல் வந்து நமக்குள்ள தங்கிடும், தங்கும், இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நம்ம தவத்தில் இல்லாம இருந்தோம்னா மனசு எங்கெங்க போகுது? மனதோடு மாயுமே இல்ல, மனதின் வழியில மனசுதான் கண்ணு வழியில பார்வைய போகுது ஆச்சுங்களா. காது வழியில கேட்கும் திறனை போகுது, டேஸ்டா சாப்பிடையில உணவு போய் செரிச்சு அந்த செலவுகளுக்கு எல்லாம் போயிட்டே இருக்கு. மனசுதான், மனசு அப்படிங்கறது வந்து எனர்ஜிக்கு முன்ன எனர்ஜிக்கு அடுத்த ஸ்டேஜ். அப்போ மனதோடு மாயுமே அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம உண்ணும் உணவு வந்து நம்ம வேலைங்க வேலை செய்யறது பிசிக்கல்ங்கிறது மட்டும் இல்லை, அதை விட பல மடங்கு மனதின் மூலமாக எனர்ஜி போகும். நல்லா கவனிச்சு பாருங்க. யாரோத்தர் எதையோ நம்மளை சொல்லிட்டாங்கனாலே விடுவிடுன்னு ஆயிரும். சில சமயங்கள்ல கோபம் வந்துருச்சுன்னா எல்லா எனர்ஜியும் ட்ரெயின் ஆயிரும். மனசுக்கு எவ்வளவு பவர் இருக்கு பாருங்க, எவ்வளவோ ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரே முட்டை டக்குன்னு ஒருத்தர் மேல நீங்க கோபப்பட்டீங்கன்னா எல்லா எனர்ஜியும் அப்படியே கொட்டிடுவோம். அப்போ மனசு வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும், மனசோடு மாயிரும், மாஞ்சிரும் ஆச்சுங்களா. எனர்ஜி மனதோடு மாயுமேங்கிற மாதிரி மனதோடு அழிஞ்சிரும் நம்ம சாப்பிடுற எனர்ஜி கூட. வாழ்க வளமுடன்.
அடுத்தவங்களோட எண்ணங்கள் நம்மளை தாக்காத மாதிரி இருக்க நம்ம என்ன மாதிரி ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கலாம், இதுக்குதான் முத்திரை பதித்தல் உதவும். சரிங்களா, முத்திரை பதித்தலும் நீங்கள் தொடர்ந்து ஒரு ருட்டீன் செஞ்சுட்டு இருக்கீங்க, ஒரு பணிகள் செஞ்சுட்டு இருக்கீங்க, இல்ல உங்களுக்கான ஒரு லைஃப் பர்பஸ், இப்ப நான் எப்படி பிரம்மச்சரியத்துக்காக உங்களிடம் பேச வேண்டும்ங்கிறத லைஃப் பர்பஸா மாத்தி பேசிட்டும் பண்ணிட்டு இருக்கணும். இது மாதிரியாக சமுதாயத்துக்கு பயனளிக்கும் விதத்துல ஏன் ஒரு மரத்துக்கு நீங்க தண்ணி ஊத்துங்களேன், டெய்லியும் ஒரு பர்பஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பர்பஸை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கான ஒரு பர்பஸை நீங்க உருவாக்கி நீங்களே செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன ஆகும், ஒண்ணும் இல்லை, உங்க வேலையே உங்க பர்பஸா மாத்தி நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வெளி உலகத்திலிருந்து வரும் தாக்குதல், மனசு பலவீனமா இருக்காது. சரிங்களா, எப்ப வந்து உங்களுக்கு வீக்கா இருக்கோ அப்பதான் வெளியில இருக்கிற எனர்ஜி உள்ள ஃப்ளோ ஆகும். நீங்க பலமாகவே இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வைப்ரேஷன் தான் மத்தவங்களையும் மாத்தி உங்களோட கூட்டிட்டு வரும். சரிங்களா, நீங்க பலவீனமா இருக்கும்போது மத்தவங்களோட அழுக்கு நமக்குள்ள வந்து சேர ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்க பலமா இருக்கிறதுக்கு நம்ம பிரம்மச்சரியம் உதவும். அப்போ நீங்க வந்து சரியான வகையில டிரான்ஸ்மிட்டேஷன் பண்றதுக்கு உங்க வாழ்க்கையில உங்களுடைய கடமைகளை விரைவாக செய்வதற்கு, உங்களுடைய லட்சியங்கள் என்ன அப்படின்னு உருவாக்கி கொள்வதற்கு அந்த மாதிரி விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க, முத்திரை பதித்தல் எல்லாம் உதவும். சரிங்களா, அதாவது ஏற்கனவே வந்து உலகம் இப்படிதான் இருக்கு, அது வந்து அந்த நம்ம மாத்த முடியாது, ஆனா நம்மளை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கல. நம்ம கிட்ட எல்லாம் உள்ள ஈசனே இருக்காரு, பிரம்மச்சரிய ஒழுக்கம் இருக்கு, ஆற்றல் இருக்கு, அப்போ அதை பயன்படுத்திக்கோங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது விந்துஜெயம் பயிற்சி ஒரு நாளைக்கு எத்தனை முறை பண்ணலாம், மூன்று முறை தான் பண்ணணுமா? விந்துஜெயம் பயிற்சி நீங்க எந்த உணவு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியும் பண்ணணும், நீங்க காலையில் மாலையில் மதியமும் பண்ணலாம். ஆற்றல் அதிகமா இருக்குன்னு வைங்களா, நீங்க பண்ணலாம், காலையும் மாலையும் மதியமும் பண்ண வாத பித்த கபம் எல்லாம் நார்மலைஸ் ஆயிரும். ஆச்சுங்களா, ஸோ விந்துஜெயம் பயிற்சி வந்து 12 பொசிஷன்ஸோடு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு முறையாயினும் பண்ணிட்டீங்கன்னா அந்த நைட் ஃபாலுங்கிற கொடூரத்துலேருந்து தப்பிச்சிடலாம். உடல் உணர்வு நல்லா கிடைக்க ஆரம்பிச்சு உங்களுக்கு, நைட் ஃபாலு வெட் ட்ரீம்ஸ் எது வந்தாலும் கவலையே பட மாட்டீங்க, உங்கள் உணர்வு கெட்டிடும். நைட் ஃபாலு வெட் ட்ரீம்ஸ் வர மாதிரி இருந்தால் உங்களுக்கே உணர்வு கெட்டிடும், நீங்கள் எந்திரிச்சிருவீங்க. எந்திரிச்சு விந்துஜெயம் பயிற்சி பண்ணிட்டு அதை நார்மலைஸ் பண்ணிடுவீங்க. உயிராற்றல் எக்காரணம் கொண்டும் உங்களை விட்டு போகாத அளவில் உங்களுக்குள்ளேயே ஒரு டீப் ப்ரொடெக்ஷன் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். அது வரையில் நீங்க வந்து 3 பண்ண முடியலனாலும் 2 ஆயினும் நீங்க கட்டாயம் விந்துஜெயம் பயிற்சி பண்ணுங்க. சரிங்களா, 2 நான் சொல்றது 12 பொசிஷன்ஸ் நான் சொல்றேன். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது ஹீலர்ஸ் மோட்ல, ஃபைனல் ஸ்டேஜ்ல நம்ம சிலிபஸி இதுல 20 ஸ்டேஜுக்கு பிறகு வர பயிற்சிகள்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுங்க, ஏன்னா அதுதான் அப்டேட் செய்யப்பட்ட பயிற்சி. சரிங்களா, பெரும்பாலும் எல்லா சகோதரருமே எல்லா ஸ்டேஜஸையுமே கற்றுக்கொள்ளுங்கள். நான் முதல்ல வந்து யோகிக்கு மாடனு அப்படியெல்லாம் சொல்லியிருப்போம், அது வந்து பொருளாதாரத்துல சிரமத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் நம்ம சொல்லியிருப்போம். இப்போ அப்படியெல்லாம் நான் சொல்றதே இல்லை, இப்போ நம்ம கட்டணம் அவ்வளோ பெரிய கட்டணம் எல்லாம் கிடையாது. சரிங்களா, ஒரு 2 ஒரு நாள் வேலையிலே சம்பாரிச்சு ஜாயின் பண்ணிடலாம், அது சர்வருக்கு உதவும். அதே சமயத்துல நீங்க எல்லா ஸ்டேஜஸையும் நீங்க கத்துக்கணும், எல்லா ஸ்டேஜஸையும் கத்துக்கிட்டு ஃபைனல் ஸ்டேஜ் இருக்கிற விந்துஜெயம் 12 பொசிஷன் எல்லாத்தையும் செய்யுங்க. 2 செஞ்சிருங்க, நம்முடைய ஆற்றல் தானே நம்ம காப்பாத்தி சொல்றோம், சொல்லுங்க பாக்கலாம். சோ அது இடுப்பு பகுதியில கீழ்நிலையிலேயே விரயமாயிட்டு இருக்கும்போது அதுக்கான எண்ணங்களும் அதுக்கான சிந்தனைகளும் அப்படியே போயிட்டு இருக்கும். சோ அதுல இருந்து விடுபடுவதே கஷ்டமா இருக்கும். எவ்வளவோ மருத்துவத்தில் இருப்பவர்களும், சித்த மருத்துவர்களும், ஆங்கில மருத்துவர்கள் உட்பட பலரும் பயிற்சிகள் செஞ்சுட்டு இருக்காங்க, எவ்வளவோ யோகிகளும் துறவிகளும் எவ்வளவோ பேர் பயிற்சிகள்ல கலந்து செஞ்சுட்டு இருக்காங்க, கிரியா யோகம் பண்றவங்க, வாசி யோகம் பண்றவங்க, எத்தனையோ பேர் நம்முடைய விந்துஜெயம் பயிற்சியை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இது பரவணும். திருமூலரின் 1000 வருடத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல எண்ணங்களோடு அவர் சொன்ன விஷயங்கள் எல்லோரிடமும் அது முறைப்படி போய் முறைப்படி செய்யணும். தப்பு தப்பா செஞ்சாலும் சிக்கலாயிரும், அதனால முறைப்படி பயிற்சிகளையும் கலந்துக்கோங்க, நம்ம கம்யூனிட்டியும் வலிமை அடையட்டும். வாழ்க வளமுடன். நான் இந்த பயிற்சிகள் தொடர்பாகவே நான் பேசிட்டு இருக்கிறனால நான் சொல்றேன், இந்த 144 சேலஞ்ச் போயிட்டு இருக்கிறனால நம்முடைய பயிற்சிகளில் யார் கலந்து கொண்டாலும் ₹500 வரை இந்த 144 முடியும் வரை அந்த டிஸ்கவுண்ட் இருக்கு. ஏற்கனவே பயிற்சிகளில் கிளாசிக் மோடு மாடர்ன் மோடுன்னு இருக்கிறவங்களும் இதுக்கு அப்கிரேட் பண்ணிக்கோங்க. ஏனென்றால் கூடிய விரைவில் நான் சொல்ற பாருங்க, நம்முடைய தமிழில் இருக்கும் பயிற்சிகள் மொத்தமாக ஆங்கிலத்திலும், ஆங்கிலத்தில் இருக்கும் பயிற்சிகள் மலையாளத்திலும், தெலுங்கிலும், இந்தியிலும், ஜெர்மன், பிரான்ஸ் என்னென்ன மொழிகள் இருக்கோ எல்லா மொழிகளிலும் பயிற்சிகளாக செலிபசி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து மாற்றுவோம். இப்பவே முடியலைனாலும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாத்துவோம். அப்படி உலகம் முழுவதும் எல்லாருக்கும் போய் சேரணும் முடியல, நம்ம தமிழிலேயே அதை 4-5 பிரிச்சு வச்சுட்டு பயிற்சிகளை கொடுத்துட்டு இருந்தோம்னா அப்போ எல்லா மொழியை சேர்ந்தவர்களும் அது வந்து குழப்பம் ஆயிரும். அதனால தமிழ் மொழினா அதுல எல்லாரும் எல்லா பயிற்சியும் கத்துக்கோங்க, அப்புறம் உங்களுக்கு எது எப்ப தேவையோ அதை நீங்க செய்ய ஆரம்பிச்சிருங்க. இப்ப அந்த மாதிரி நம்ம மாத்தி இருக்கிறோம். இப்போதைக்கு எல்லோரும் ஒரே பயிற்சி முறை தான், அந்த பயிற்சி முறையில 30 இருக்குதுன்னா 30 எல்லோரும் கற்றுக்கொள்ளலாம். கூடிய விரைவில் நம்முடைய பயிற்சிகளை, ஆரம்ப காலத்துல எடுத்த பயிற்சிகளா இருக்கு இல்லைங்களா,
அது எல்லாமே அப்டேட் செய்யப்பட்டு வாய்ஸ் எல்லாம் சிலது சரியா கேட்கலினாங்க, எல்லாமே அப்டேட் செய்யப்படுங்க. நான் அந்த பணியில தான் இருக்கேன். இந்த 144 நாள் சேலஞ்சுங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்குமே அதை நான் ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கொண்டு அந்த சேலஞ்சில் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல கம்யூனிட்டி சமுதாயத்துக்கு பயனுள்ள வகையில் ஆன்லைன்லயே உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான பணிகளை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இனி புது புது அறிவிப்புகள் வந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம தொடர்ந்து வலிமையோடு வரணும், நீங்களும் வலிமை அடைஞ்சிட்டே வரணும். நீங்கள் பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் வலிமையடைய நம்முடைய திருமூலர் சன்மார்க்க சங்கமும் பலருக்கும் பலனளிக்கும் வகையில வலிமை அடைஞ்சிட்டே வரும் அப்படிங்கிறதையும் நான் பணிவோடு தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர் அண்ணா, உங்களுடைய லைஃப் பெனிஃபிட் சொல்லி இருக்கீங்க, பட் உங்களுக்கு உடல்நிலை மாற்றங்கள் பெனிஃபிட் பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் உங்களுடைய ரொட்டீன் லைஃப் ஸ்கெடியூல் பத்தி சொல்லுங்க, நாங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி வலிமையா வர்றதுக்கு ஈஸியா இருக்கும். வாழ்க வளமுடன். அதாவதுங்க, நம்ம இறைவனிடம் நம்மளை அர்ப்பணிச்சிட்டோம், சிவனே கதின்னு உட்காந்தாச்சு. அப்போ இதுதான் ரொட்டீன் அப்படின்ட்டுலாம் இல்லை. நம்ம இறைவனிடம் சொல்றதே, உள்ளும் புறமும் நீ என்னை எப்படி வழி நடத்தணுமோ நீ நடத்து, சரண்டர் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால நம்ம இதுதான் அதுதான் டெல்லிங். நமக்கு தூக்கமே 2 மணி 3 மணிக்கெல்லாம் தெளிஞ்சிரும், எந்திரிச்சுட்டா தவம் பண்ண கொண்டுருவோம் ஆச்சுங்களா. இப்போ ஒரு நாளைக்கு 30 மணி நேரம் ஆயிடும் உடற்பயிற்சி செஞ்சிடறது. அப்புறம் காலையில் எழுந்தவுடன் விதிஜயம் பயிற்சி செஞ்சுட்டு துரிய நிலை தவத்தில் அப்படியே அமர்ந்துட்டோம்னா காலையில் அக்னிஹோத்திரா பண்ணுவோம். அக்னிஹோத்திரா பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் சகோதரர்களுக்கான பணிகளை செஞ்சுட்டு முடிந்த அளவு மனதை சிவநிலையிலேயே இருத்தி கொண்டு காலம். ஏன்னா எல்லாருக்கும் இது செட் ஆகும்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால நான் என்னுடைய வாழ்க்கையை எல்லோருக்கும் புஷ் பண்றது இல்லை, உங்களுடைய இடத்தில் உங்களுடைய சூழலில் நீங்க சக்சஸ் ஆகி மேல வரணும் இல்லையா. சோ அதுக்கு தகுந்த மாதிரியான உங்கள் இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாதிரி ஆச்சுங்களா. ஓப்பன் சோர்ஸ்ன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸ் கோடிங் எல்லாம் கொடுக்கப்பட்டிரும், குறைஞ்ச கட்டணத்திலேயோ அல்லது இலவசமாகவோ ஓப்பன் சோர்ஸ் கோடிங் கொடுக்கப்பட்டிரும். லைஃப் டைம் அக்சஸ் ஃப்ரீயா இருக்கு, லைஃப் டைம் அக்சஸ் கொடுத்துருவாங்க. உள்ளுக்குள்ள லேர்னிங் கர்வ் மட்டும்தான் இருக்கும். அது மாதிரிதான் நம்முடைய பயிற்சிகளே, ஒரே ஒரு முறை நீங்க ஃபுல்லா பயிற்சிகள்ல கலந்துட்டீங்கன்னா லைஃப் டைம் அக்சஸ் தான் நம்ம கொடுத்துறோம். அப்போ நீங்க அதுல கட்டுற கட்டணத்தை வச்சுதான் இந்த கம்யூனிட்டியை ரன் பண்றோம். அப்போ லைஃப் டைம் அக்சஸோட நீங்க அந்த பயிற்சிகளை எல்லாம் பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான உங்களை மேம்படுத்தி கொள்ள, இப்ப நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதையெல்லாம் அப்ளை பண்ணி உங்களுடைய தொழிலில் நீங்கள் தவமாட்டு இந்த நேரத்துல எந்திரிச்சு இது தவம் பண்ண எனக்கு கரெக்டா இருக்கு. கிட்டத்தட்ட 16 தவங்கள் கொடுத்துருக்கோம் ஆச்சுங்களா. இந்த நேரத்துல எந்திரிச்சு நைட் ஷிப்ட் செஞ்சுட்டு இருக்கிறேன்னா எனக்கு இந்த தவம் கரெக்டா வருது. உங்களுக்கு காந்த தவம் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, இதே காந்த தவத்தை ஒரு டிரைவரோ ஒரு கண்டக்டரோ பண்ண முடியாது. ஏன்னா அவங்க டிராவலிங்லயே இருக்கிறவங்க, அவங்களால காந்த தவங்களாம் செய்ய முடியாது. அவங்க ஒரு அமிர்த தவத்தை கத்துக்கிட்டு அது நல்லா வந்துடும் சரிங்களா. இப்போ ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதையும் செட் ஆகும், விதவிதமான பழங்களை நம்ம வச்சிருக்கோம். சோ இதுதான் இவங்களுக்கு இப்படிதான் செட் ஆகுன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் வந்து பொருளாதாரத்துல கீழ்நிலையில் இருப்பாங்க, காசு சம்பாதிச்சே ஆகணும்ன்றது வேற வழியே தெரியல என்ன பண்றது. அப்ப அவங்களுக்கு வசிய மந்திரங்கள் பயன்படும். அவர் 30-40 நாள் சொன்னாலே அபரிமிதமான மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிடும் அவங்க லைஃப்ல பினான்சியலி ஆச்சுங்களா, அதிசயம் போல மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிடும். சோ எல்லா விதத்திலும் நம்மால் இயன்ற அளவுக்கு நம்ம ஓப்பன் சோர்ஸ் மாதிரி நம்முடைய பயிற்சிகளுக்குள்ளாக ஒரே முறை உள்ள வந்து உலகத்துல எந்த மூலையில எங்க இருந்தாலும் நீங்க அதை ஓபன் பண்றீங்க, இன்னைக்கு இந்த பயிற்சி நம்ம செய்யலாம்னு செஞ்சிடலாம். அப்போ அதோட அதை ஒரு ரொட்டீனா மாத்திக்கலாம். இந்த பயிற்சியை நம்ம செஞ்சு நம்ம வாழ்க்கையில ரொட்டீனா மாத்திக்கிறோம்னு பண்ணிக்கலாம். சோ இது நீங்க பயன்படுத்தி கொள்வதற்காக நம்ம அப்டேட் செஞ்சுட்டு இருக்கோம். இன்னமும் சில பல பயிற்சிகள் ஆட் பண்ண போறோம். சோ அதெல்லாம் லைஃப் டைம் அக்சஸ்ல இருக்கிற சகோதரர்கள் எல்லோருமே அக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. அடுத்தது வந்து சகோதரர் கேட்ட கேள்வி இவ்வளவுதான், பெரும்பாலும் கிட்டத்தட்ட 30 மணி நேரம் வரை வந்துருச்சு. இன்னமும் நிறைய கேள்வி பதில்கள்லாம் இருக்கு. சோ அதையெல்லாம் நம்ம நாளைய தினம் பாக்கலாங்க. தொடர்ந்து பிரம்மசரி பயணத்துல உறுதியா வாங்க. நம்ம வந்து கிட்டத்தட்ட 1 மாதத்தை கடந்துட்டோம். இப்ப பொறுப்பு ரொம்ப அதிகம். இன்னும் சில சகோதரர்கள் வந்து பிரம்மச்சரியத்துல நிலைக்க முடியாம மறுபடியும் 0 வர்றதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ மனம் தளர வேண்டாம், இன்னும் நீண்ட நாட்கள் இருக்கு. இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா கூட நம்முடைய கார்த்திகை தீபத்து அன்னைக்கு 90 நாள் பிரம்மச்சரியம் கடந்து மீட் பண்ண வர முடியும் கரெக்டா. 100 நாட்களுக்கு மேல் 120 நாள் வரை பிரம்மச்சரியம் கடைபிடிச்சிட்டு வந்துட முடியும் இன்னையிலிருந்து நீங்க வந்தீங்கன்னா கூட. ஆகவே மன உறுதியோடு வாங்க. நிறைய விஷயங்கள் நமக்காக இருக்கு. பத்திரகிரியாரின் அதை பற்றி படிக்கணும்னு நான் எடுத்து வச்சிருக்கேன், பட் ஸ்டில் இன்னும் கேள்வி பதில்கள் தொடர்ந்து வருது. சோ ஒவ்வொன்னா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே, உறுதியோடு வாங்க. மீண்டும் நம்ம நாளை தினம் சந்திக்கலாம். கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. celibacy@gmail.com ஒரு மெயில் பண்ணி விடுங்க, தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.